தத்பொருசாய வத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதய ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 28/3/2020 விகாரி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. 10:27 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் பரணி. 11:28 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் 7:30 8:30 வரை. 4:30 5:30 வரை. ராகு காலம் 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி. கிருத்திகை நட்சத்திரமாகவும் சதுர்த்தி திருநாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் கோடீஸ்வர யோகத்தோடு குரு பகவானும், ஜீவனஸ்தானத்தில் ராசிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் இருக்கிறதுனால நிலையான தொழில் நிலையான உத்தியோகம் அமையும். நிரந்தரமான வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். நீங்கள் வந்து சாதாரணமாக அரிசி சம்மந்தப்பட்ட பருப்பு சம்மந்தப்பட்ட விற்பனையில் இருந்தாலும் சரி, அல்லது காலில் அணியக்கூடிய செருப்பு சம்மந்தப்பட்ட விற்பனையில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய வருமானத்தை நீண்ட நாள் நிரந்தரமான வருமானத்திற்குண்டான வழி வகைகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாமே உண்மையும் அல்ல எல்லாமே பொய்யும் அல்ல என்பதையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிர்ஷ்டன் 5. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்து கல்பி ஐ. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தலை சிறந்த நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. தன வரவும் நிதி நிலைமையும் இன்றைய நாளில் சீராகவே இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தில் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த ஒரு சில ஆபரணப் பொருட்களை இன்றைய நாளில் திரும்ப பெற முடியும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி திருவினையாக்கும் என்பதை நினைவில் வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிர்ஷ்டன் 9. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டிய முறையான நாள். ஜென்மராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். தன்னுடன் அதாவது உறவுகளோ நட்புகளோ அப்படிங்கிறத விட தெரியாத நட்புகள் மூலமாக மாற்று இனத்தவர் மூலமாக பெரிய பெரிய வாய்ப்புகளும் பெரிய பெரிய உதவிகளும் இன்றைய நாளில் அமையும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். பறவைகளுக்கு ஏதாவது உணவு தானம் செஞ்சு ஒரு சில பிரார்த்தனைகளை வச்சுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அன்னை அபிராமியின் ஸ்லோகம் படிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமாதேவி. அதிர்ஷ்டன் 9. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறுதியாக செயல்பட வேண்டிய உத்தமமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் லாகுஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நிலையான ஒரு தொழில் அல்லது வியாபாரம் அமையாதவங்களுக்கு இன்றைய நாளில் நிலையான தொழில் மற்றும் நிரந்தரமான வருமானத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும். புதிய சிந்தனைகள் உருவாகும். பொதுவாகவே இந்த பாய் அல்லது போர்வை தலையாணி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும் கம்பளி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும் நல்ல கனமான தன லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாதா பிதா உட்பட குருவின் உபதேசங்களை மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவடையம்மன். அதிர்ஷ்டன் 2. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நிம்மதி பெருகக்கூடிய நிம்மதியை கைப்பிடிக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அரச யோகம் அப்படிங்கிறது, அதாவது குருவும் சூரியனும் இணைந்தாலே அரச யோகம், குருவும் சூரியனும் சம்பந்தப்பட்டதுனாலே அரச யோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய சாதனையை புதிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மைத்தன்மையையும் உலக இயல்பையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிர்ஷ்டன் 9.
அனுகூலமானவர் நம் பால்வன்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என். கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அரிதான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி புதன் பகவான் சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரிந்த அல்லது மறைமுக எதிர்ப்புகள் தானாகவே விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் மிகுதியாகும். அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில பேருக்கு புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாளம் பூவும் கோலமாவும் தானம் செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிர்ஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவங்க முன்னாடி சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் அதுவும் சந்திர பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால மன நிம்மதியோடு கூடிய நிதி வரும். அந்த நிதி வந்து நேர்மையான வகையில் சேரக்கூடிய அளவுக்கு புகழும் கௌரவமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சூழல்களும் அதற்கான வருமானங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை நினைவோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 8. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TN. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அடமானம் வைத்த ஒரு சில பொருட்களை இன்றைய நாளில் மீட்டெடுக்க முடியும். புதிய புதிய பொருள் சேர்க்கைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். என்னதான் உத்தியோகம் இருந்தால் கூட சொந்த தொழில் ஆரம்பிக்கிறங்கிற எண்ணம் இன்றைய நாளில் பலிதமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஏற்கனவே தொழில் மற்றும் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகளும் மறைமுக எதிர்ப்புகளும் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணெய காரியத்தில் திண்ணமாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாடு தெய்வம் நாகநாத சுவாமி. அதிர்ஷ்டையன் 1. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZV. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது பகவான் அமர்ந்து சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை ஒருவருக்கொருவர் வந்து சப்தமஸ்தானத்தில் எதிர்ஸ்தானத்தில் எதிர்மறையான ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏறுக்கு மாறான ஒரு சொல்ல சொல்லவங்க ஏறுக்கு மாறாக நடந்தவங்கெல்லாம் இன்றைய நாளில் உங்ககிட்ட யதார்த்தமாக நடக்கக்கூடிய பக்குவத்தை காண முடியும். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கணவனாக இருந்தால் மனைவிகிட்ட வாய்ப்பேச்சு அதிகரிக்கும். அதே சமயம் மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட வாய்ப்பேச்சு. அதே சமயத்தில் அந்த பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு சம்மந்தமான ஒரு பொறுப்பில்லாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய நாள் முழுவதும் நல்லது. மோக தாகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் விருத்தகிரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HQ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையால் பெருமளவு நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் அப்படிங்கிறத விட பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்கள் மூலமாக பெருமையான சூழல் உருவாகும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகளையும் சந்தோஷமான சூழல்களையும் சந்திக்க முடியும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி மக்களின் மனமறிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிர்ஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EX. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் புதன் பகவான் அப்படிங்கிறத விட அந்த புதன் பகவான் பஞ்சமஸ்தானாதிபதியாக வர்றதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட பாசம் மிகுதியாகும். ஒற்றுமையோடு இருந்துக்கணும், அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதில்லை அப்படிங்கிற தத்துவத்தை புரிந்து செயல்பட வேண்டிய இன்றைய நாளில் யோகங்களில் மிகுந்த யோகம் தியாகம் என்ற வார்த்தையை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசைலநாதர். அதிர்ஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UM. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையை நேசித்து உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே குடும்ப பாசம் இன்றைய நாள் அதிகரிக்கும். குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவானும் சந்திர பகவானும் இருந்து குடும்பாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் காரண காரியங்களில் கவனம் செலுத்துறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள்.
அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஒய். இன்றைய ஆன்மீக தகவலில் ரிஷபராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஆடை ஆபரணங்கள், அதாவது சாதாரணமான ஒரு உபகரணங்களை தானம் செய்கிறது அப்படிங்கிறத விட அதிகபட்சமான ஆடம்பரமான உபகரணங்களை வந்து தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறதுனால, சுக்கர பகவான் ஆடம்பரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆடை ஆபரணங்கள் தானம் செய்யலாங்கிற விஷயத்த சொல்லி வச்சுருக்குது. அதுலேயும் சொர்ண தானம், தானங்களை வந்து சொர்ண தானம் அப்படிங்கிறது சிறப்பான தானமாக இருந்தால் கூட, ரிஷப ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய தங்க நகைகளை அடுத்தவர்களுக்கு தானம் செய்கிறது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு அதாவது கொஞ்ச நேரம் இரவல் கொடுப்பது கூட தவறுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறத விட எதை எதை தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், எந்த ஒரு பொருளை வந்து அடுத்தவர்களுக்கு வந்து கடனாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், எக்காரணத்தை கொண்டு ரிஷபராசியை சேர்ந்தவங்க உங்களோட உடம்பில் போடக்கூடிய அங்கத்தில் போடக்கூடிய தங்கத்தை அடுத்தவர்களுக்கு இரவல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில். அதே சமயம் அந்த தங்கத்தை வந்து உங்களுடைய உடம்பில் அணியக்கூடிய தங்கத்தை வந்து ஏதாவது தெய்வ சன்னதி வந்து நாம வந்து அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சு எடுக்கிறது அதிகபட்ச தங்கம் சேரக்கூடிய வாய்ப்புகளை, அடுத்து வரக்கூடிய வருடங்களில் கழுத்து பிடிக்காம தங்க நகை போடக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுக்கும். அதே மாதிரி ரிஷபராசியை சேர்ந்தவங்க தான தர்மங்களில் வந்து எந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நடனம் நாட்டிய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அந்த காலில் அணியக்கூடிய சலங்கைகள் வாங்கி தரலாம், நடன நாட்டியத்திற்கு தேவையான ஒரு சில ஆடம்பர உடைகளை வாங்கி தரலாம், சாதாரண நாடகமாக இருந்தால் கூட அதில் விதவிதமான ஆடைகள் உபயோகப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விதவிதமான ஆடைகள் வாங்கி தருவது, மேக்கப் சம்பந்தப்பட்ட சாதனங்கள் வாங்கி தர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரிஷப ராசிக்கு அதாவது மிகுந்த பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தானமாக இருந்துகிட்டு இருக்கும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு, உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.